கடன் வாங்குவதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லட்டும், எங்கெங்க நான் படம் வாங்கிட்டு கட்டியாட்டேன், அதுக்காக ஒரு அவசியப்படுறேன், கொடுத்தது மட்டும் வாங்கினு கெழுத்தப்படுறேன். அப்போ என்ன நல்ல மனசோடு அவருக்கு கொடுத்த கடை கொடுத்துருக்கான், அவனை ஏமாற்ற நினைக்கிறான். அப்போ அடிப்படை ஒருவன் கடை வாங்கினது நல்ல மனசோடு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காதட்ட என்னோட கடைசியில் எடுத்துக்கிறேன். எப்போ எங்கே பணம் கொடுத்துருக்கேன், யாராருக்கு பணம் கொடுத்துருக்கு கட்டியத்தோட யாராட்ட பணம் வாங்கியிருக்க அதுக்கு கொடுத்து கட்டியாடி அப்படா. அப்போ எப்படி அடிப்படை எப்படி இருக்குன்னா, மனிதன் மனிதன் ஏமாற்றுறான், அது அவனோட வேலை பெயது. இந்த நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாது, இந்த அடுத்த வினாடி என்ன நடக்குமோனு தெரியாது. அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஏதோ புண்ணியம் செஞ்சுக்கணும், அவன் செய்கிற புண்ணியம் தான் அவனை காப்பாற்றும். கடைசி வரலும் அவனோட காப்பாற்றுவது புண்ணியம் தான். நீ எத்தனை கோடி சேர்த்து என்ன செய்யப்பற, கடைசியில் ஒரு நாலு மணி துண்டு தான் இருக்கும். ஆக எந்த அளவுக்கு நீ பசியாற்றியோ அந்த அளவுக்கு உன் ஜென்மத்தை கடை தட்டலாம். அந்த வாய்ப்பு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு, இல்லாட்டி அவனே செய்வான், பணத்தை இருக்க பிடிச்சவன் இருக்க பிடிச்சி எதுக்கடாகுது. நாளைக்கு திடீர்னு திடீர்னு இப்போ நடக்கிற விபத்து நடக்க போகும்போது பார்க்கும்போது எங்கே போயிட்டா திருப்பி வர முடியுமா, அந்த அளவுக்கு இருக்குது. உடனே அடி அங்கே அடிப்படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஆக விபத்து இல்லாமல் வாழ வேண்டும். அது உடனே ஓயன்னு கேட்டான். அகத்தியசான்னு சொல்லி வண்டி எடு, டூவீலர் எடுக்கும்போதே அகத்தியசான்னு சொல்லி வண்டி எடு, எந்த வாகனத்தை தொடர அகத்தியசான்னு சொன்னால் கொண்டு கொண்டு விட்டுட்டு கொண்டாந்து விட்டுருவார். நான் ஆசார் சொல்லியிருக்கேன், திருமலை இங்கே சங்கத்துக்கு நாலு பேர் நம்பிச்சிருக்கோம், திருமலை தேவர் வந்து வாகனத்துக்கு பாதுகாப்பு, புஜாட்ட மகரிஷி இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு, அகத்தீசர் வர மக்களுக்கு ஆசி வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் வைக்க சட்டம் போட முடியாது, அவங்கலாம் அவங்ககிட்ட போய் இப்படி கே அப்படின்னு சொல்லுவேன். ஐயா, உன் திருவடியை நாயின் கடையனாக நான் கேட்குறேன், வர்ற தொண்டர்கள்லாம் நிம்மதி சாப்பிட்ணும், அவங்க சுவையாக சாப்பிட்ணும், யாருக்கும் தொண்டு சேரவனுக்கு உட உறவுக்கும் தொண்டு செய்கிறவங்களுக்கு உடல் ஊற உடல் ஊக்கமும் உடம்பும் கூடுன்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு நாளும் தொண்டர் கேட்டுட்ருக்கோம். ஆக குடியில் தொண்டர்கள் எந்த காலத்திலையும் வெற்றி பெறுவார்கள். என்ன காரணம்னா, முற்று பெற்ற முனிவர்களுடைய சங்கம் இது. இந்த சங்கம் நம்ம நடத்து நாங்கள் நடத்தலை, ஆசான் நடத்தி அகத்தீசன் நடத்திகிட்டு இருக்காரு. ஆக இந்த சங்கத்தில் வந்துட்டு போகிறத புண்ணியம் செஞ்சுக்கணும். திரு தமிழரசு மலேசியாவில் வந்து மாறல் போந்துருச்சு, அவங்க ஒரு அம்மா அவங்க சொன்னால் ஒரு நண்பர் அப்படி இண்டு போச்சுனார், வெங்காயம் இண்டு போச்சு. உடனே அவன் என்ன செஞ்சேன், இதயத்தில் வந்து அகத்தீசன் அடித்தேன், அருவை அடித்தேன், ஒரு நொடி உள்ளே பூந்தார், உள்ளே பூந்து அதை அடைப்பு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது எங்கே இருந்தாலும் எதை வேணால் செய்யலாம். அவர் முனியாடு சொன்னார், மழை வந்து போனார் சொன்னார் வேலை நடத்தடிக்கு. அப்போது என்ன அங்கே மழை பெய்யினார், அப்படியா என்னப்பா உனக்கு தான்ப்பா திருமண பூஜை செய்கிறாங்க, நீ அவன் மழை நிறுத்தி கொண்டு மழை நிறுத்தி கேட்ட அடுத்த பத்து நிமிஷம் மணி போச்சு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.